So welcome. A and B can finish a work in 16 days. Aum Bum ஒரு வேலையை A plus B ஒரு வேலையை சேர்ந்து 1 by 16 days-ல முடிக்கிறாங்க. அதாவது 16 days-ல முடிக்கிறாங்க. A alone can do the same work in 24 days. A மட்டும் 24 days-ல முடிச்சார்னா, so in how many days can B alone finish the same work? B மட்டும் அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பார் அப்படினாங்க கேக்குறாங்க. So A plus B ரெண்டு பேரும் சேர்ந்து 16 days-ல செய்றாங்க. A மட்டும் 24 days-ல செஞ்சார்னா B அந்த வேலையை எவ்வளவு நாள்ல செய்வார். So B வேணும்னா நமக்கு என்ன பண்ணணும், 1 by 6 னு ரைட்ல அப்படியே வச்சுக்கினேன். இந்த 1 by 10 to 4 அந்தாண்ட போகும்போது மைனஸாக மாறாது. ஸோ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் வந்து 48. ஸோ எப்படி எல்சிஎம் எடுக்கணும், 16, 24. ஸோ 4 டேபிளில் பண்ணுங்கள், 4 டைம்ஸு 5 நாள் வந்து 6 நாள் 24. 2 டேபிளில் பண்ணுங்கள், 2 டைம்ஸு 3 டைம்ஸ். காமன் நம்பர் எதுவும் கிடையாதுனால அப்படியே விட்டுடலாம். 4 டூஸ் ஆர் 8, 8 டூஸ் ஆர் 16, 16 3 48. அப்போ இந்த எல்சிஎம் வந்து 48. ஸோ இந்த 48 மேலே பண்ணுவோம். இந்த இங்கே டினாமினேட்டர் பாருங்கள், 16 இருக்கே, 16 கூட நம்ம 3-ஐ மல்டிபிளை பண்ணால் இந்த எல்சிஎம் 48 வரும். ஸோ அதே 3-ஐ 1-ஆல் மேலே மல்டிபிளை பண்ணால் 1 × 3 சென்ட்ரல் இருக்கிற மைனஸ். ஸோ 24 × 2 48. ஸோ அதே 2-ஆல் மல்டிபிள் பண்ணால் 2, 3 − 2 நமக்கு என்ன கிடைக்கிது, 1/48 கிடைக்கிது. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது, பி 1/48. அப்போ 48 டேட்ஸ் நம்ம இதை வச்சுக்கணும். So we alone can finish the same work in 48 days. C இருக்கு, C is the answer. So வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.